மூச்சுப்பட்ட நோதுமனு மூச்சடக்கி முத்தமிட்ட கை காய்ஸ் வெல்கம் டு சும கிலக்கா நாம எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறமுன்னா குழந்தையாக மாறிய மீன்வளத்துறை அமைச்சர் அவர் ஏன் குழந்தையாக மாறினாரு அப்படிங்கிற பார்த்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் சும கலக்காச்சும் யாதா எப்படி இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்லிடுறேங்க இப்போ நம்ம படிக்கும் படிக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகல அப்படின்னா நம்ம பெற்றோர்கள்லாம் வந்து அப்பாவோ அல்லது அம்மாவோ வந்து பலர் பலர் அப்பா அப்பி ஸ்கூலுக்கு போட அப்படின்னு சொல்லி இழுத்து கொண்டே விடுவாங்க இன்னைக்கு அதே மாதிரி தான் வந்து அமைச்சர்களையும் மக்கள் வந்து தூக்கிட்டு போய் நமக்கு சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலை உருவாகிருக்குதுங்க இருக்குதுங்க அந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணுற பார்த்து பார்த்துட்டு வாங்க படகிலிருந்து இறங்கி உப்பங்களை நீரில் கால் வைக்க தயங்கியதால் மீனவர் ஒருவர் இடுப்பில் தூக்கி சென்றார் இப்போ ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா எதுக்காக அமைச்சர் அந்த துறையில் இருக்காங்க அப்படின்னா மக்களோட குறைகளை தீக்கிறதுக்காக இப்போ மக்களோட குறையை தீர்க்கறக்காக போயிட்டு நான் தண்ணியில் கால் வைக்க மாண்ட ஏன்னா ஒரு ஆள் தூக்கிட்டு விடணும் அப்படின்னா அந்த தூக்கிட்டு வர்றவங்களும் ஒரு மனுஷன் தானே இப்போ அவர் தூக்கிட்டு வர்றாரு அவர் தண்ணியில் கால் வச்சு தானே வர்றாரு அந்த தண்ணி என்ன கெட்டா கெட்டு போயிருக்கா இல்லை அது ஆசிட்டா கால் வச்சா கருகிருமா இல்லை என்னால் அப்படி தண்ணியில் இறங்கி வர முடியாது அப்படின்னா நீங்கள் நீங்கள் தலைவர்கிட்ட சொல்லி முதல் சொல்லி நான் வந்து எனக்கு அமைச்சர் போஸ்டிங் வேண்டாங்க நான் மீன்வளத்துறைக்கு நாள் கிடையாது நீங்கள் வேற ஆள் போட்டுருங்க அப்படின்னு நீங்கள் முதல்வற்றை சொல்லி எனக்கு அந்த வேலை அமைச்சர் பதவி வேண்டாங்க நான் எம்எல்ஏவே இருந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அந்த பதவி வேண்டாம்னு வந்துடணும் என்னால் முடியாது அப்படின்னா அதை விட்டுப்பிட்டு நீங்கள் எனக்கு தூக்கிட்டு வர சொல்லி விட்றீங்க அது எப்படி எந்த வகையில் சரின்னு தெரியல இது இதுதான் அடிமைத்தனம்ங்கிறதுங்க இதுதான் வந்து அடிமைத்தனம் என்னுடைய பதவியோட திமுரு பதவியோட திமுறை வந்து காமிக்கிறதா தான் இது அர்த்தங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரு தூக்கிட்டு வர்றாருல அவரும் மனுஷன் தானே அங்கே சுற்றி இருக்கிற அத்தனை பேர் தண்ணியில் தானே கழிச்சு வர்றாங்க அவங்க எல்லாம் வரும்போது நம்மளுக்கு மட்டும் என்ன அமைச்சருக்கிற ஒரு போஸ்டிங்கிறக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா இதே என்னுடைய தனிப்பட்ட கேள்விங்க இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும்ங்க மக்களுக்கு ஒரு குறை தீர்க்கு தான் போனார் அவர் அந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துக்கிட்டது வந்து இது எல்லாமே முதல்வரோட கவனத்துக்கு நம்ம எடுத்து இந்த மாதிரி பண்ணது ஒரு முழுக்க முழுக்க தவறுதாங்க ஏன்னா ஒரு இவங்க தான் வந்து சமத்துவம் பேசுகிறாங்க சமத்துவம் பேசுகிற ஒரு கட்சி ஒரு சமத்துவம் பண்ணுற ஒரு கட்சி தலைவர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் அது எந்த வகையில் இருக்குங்க இது வந்து ஒரு சாமானியனோட கேள்வியாக இருக்குதுங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட மாண்ம முதல்வர் என்ன சொன்னார்ன்னா நாங்கள் விடியல் தர போகிறோம் அப்படின்னு சொன்னார் விடியல் யாருக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களுக்கு மட்டும்தான் விடியல் வந்திருக்குது ஒழிய அந்த மாதிரி மக்களுக்குன்னு விடியல் வரலைங்க முழுமையான விடியல் இதுக்கு ஒரு சில பேர் முட்டு கொடுத்துக்கிட்டு வருவாங்க என்னென்னு அவர் காலில் பிரச்சனை இருக்குது அவர்னால காலில் தண்ணி வச்சா அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா என்னால் அந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே முதல்வர்கிட்ட சொல்லி நம்ம தமிழக முதல்வர்கிட்ட சொல்லி நான் வந்து அமைச்சர் பூச்சிக்கு தகுதி இல்லாத ஆளுங்க நான் வந்து கடல் தண்ணியில் கால் வைக்க மாட்டேங்க எனக்கு வந்து நான் எம்எல்ஏவாகவே இருந்துக்கிறேங்க என்னால் அமைச்சரெல்லாம் செய்ய முடியாது அப்படி நீங்களே சொல்லி நீங்களே விளகி அதுக்கு பிறகு ஒரு இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அங்கே இருக்கிற நல்ல சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தோம் அவங்க சிறப்பாக பணியாட்டிட்டு போகிறாங்க நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு வேலை செய்கிறீங்க சாமானிய மனிதனுக்கு மரியாதை கொடுக்கணும் இதுதாங்க இந்த வீடியோவோட நோக்கமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிம்குலக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்